இந்தியாவில் மட்டுமில்லாமல் கனடாவிலும் காலை உணவு திட்டம் நடைமுறைக்கு வந்திருப்பதாக திமுக பெருமிதம். முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்த வெற்றி எனவும் புகழாரம். சட்டவிரோத மணல் குவாரிகள் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். திருச்சி, தஞ்சை, கரூர், அரியலூர், வேலூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இருபத்தைந்தாம் தேதியன்று அமலாக்கத்துறை சம்மனுக்கு ஆஜராகாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. சென்னைக்கு சிறப்பு நிதியாக மத்திய அரசு அளித்த 5000 கோடி ரூபாயை என்ன செய்தீர்கள்? வெள்ள நிவாரணம் வழங்கவில்லை என்ற திமுக அரசின் குற்றச்சாட்டு குறித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி. நிவாரண நிதி ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் ஆன பிறகு வரதாம். அதுக்கு முன்னாடி 900 crores கொடுத்தேன் தம்பி, அது என்னாச்சு? அதை பத்தி கொஞ்சம் கணக்கு சொல்ல சொல்லுங்க. 5000 கோடி கொடுத்தோமே, அதை பத்தி கணக்கு சொல்ல சொல்லுங்க. கச்சத்தீவு பிரச்சனையில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை 2015 ஜனவரி 27 மத்திய அரசு தந்த கடிதம் தெளிவுபடுத்தியுள்ளது. மத்திய அரசின் கடிதத்தை பற்றி கேட்டால் பாஜக தலைவர்கள் நெளிவதாக ப. சிதம்பரம் விமர்சனம். உங்கள் காட்டத்தை இலங்கையின் மீது காட்டி 35 லட்சம் தமிழர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக விடாதீர்கள். கச்சத்தீவு குறித்த பாஜக தலைவர்களின் அறிக்கைகளை சுட்டிக்காட்டி ப. சிதம்பரம் அறிவுறுத்தல். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மு. க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி. முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் நேரில் சென்று சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். வரும் 9 தேதியன்று பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ளதாக தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை தகவல். 5 தேதியன்று தேர்தல் பரப்புரைக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வருகிறார். கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்ற பிரதமர் மோடியின் வாக்குறுதி என்ன ஆனது? சென்னை கொளத்தூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் திடீர்னு எந்திரிச்சு நடுராத்திரி எந்திரிச்சு என்ன செய்யறது தெரியாம 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டுல செல்லாதுன்னு சொல்லி கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன். கருப்பு பணத்தை எல்லாம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் 15 லட்சம் போடுறேன்னாரு. போட்டாரா? நம்ம கிட்டதான் போட்டாரு. நெல்லை ஜங்ஷன் பகுதியில் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி காரை மறித்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. நேற்று தூத்துக்குடி 3வது மைல் பகுதியில் சென்றபோது சோதனை நடத்தப்பட்ட நிலையில் 2வது நாளாக ஆய்வு. விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரின் காரில் பறக்கும் படையினர் சோதனை. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி அருகே காரை நிறுத்தி அதிகாரிகள் ஆய்வு. தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனின் பிரச்சார வாகனத்தில் பறக்கும் படையினர் சோதனை. திமுகவிடம் இந்த கெடுபிடிகளை ஏன் காட்டுவதில்லை என கேட்டு நிர்வாகிகள் வாக்குவாதம். சீமானுக்கு சின்னமும் இல்லை, வாக்கும் இல்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கிண்டல். சீமான் அண்ணுக்கு சின்னம் இல்லை, ஓட்டும் இல்லை. சீமான் அண்ணன் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பேசத்தான் செய்வாங்க, அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக்குகளை மூடிவிட்டு கள் இறக்க அனுமதி அளிப்போம். கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வாக்குறுதி. கள்ளுக்கடைகளை திறப்போம் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம். அதனால் நாங்கள் சொல்வது கள்ளுக்கடைகளை திறக்கிறோம், விவசாயிகளுக்கு அதன் மூலமாக பலன் இருக்க வேண்டும் என்பதில் கன்சிஸ்டன்டா இருக்கும்னா.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பா சிதம்பரத்திடம் பெண்கள் வாக்குவாதம். பெண்களின் வாக்குவாதத்தை அடுத்து பாதியிலேயே பிரச்சாரத்தை முடித்துவிட்டு புறப்பட்ட பா சிதம்பரம் சும்மா இருக்க வாக்கு கேட்டு வந்தால் பா சிதம்பரத்தை கல்லால் அடிப்போம் என காரைக்குடி அருகே உள்ள மித்ராவயல் கிராம பெண்கள் ஆவேசம். ஐந்து ஆண்டுகளாக தங்கள் எம்பி கார்த்தி சிதம்பரம் தொகுதி பக்கமே வரவில்லை என பெண்கள் குற்றச்சாட்டு. மீனவர்கள் வாக்குக்காக கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்து பாஜக நாடகம் ஆடுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியிடம் பேசி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியதுதானே என அண்ணாமலைக்கு கேள்வி. செல்ல பேசுற ஒருத்தர் மறைமுகமாக டேப்ல வாய்ஸ் மெயில்ல பேசுறத எடுக்க முடியுது அண்ணாமலைக்கு. ஆனா மீனவ சமுதாயம் பாதிக்கப்படுகிற மிக மோசமான அந்த கச்சத்தீவு பிரச்சனை இல்லை, ஏன் மோடிஜியிடம் முதலே சொல்லி நடவடிக்கை எடுத்துருக்க கூடாது நான் கேட்குறேன். சரி, உச்சநீதிமன்றத்தை அதிமுக வழக்கு தொடுத்தது ஏன் தெரியாதா? இன்னைக்கு என்னமோ புதுசாக வந்து அவருடைய நம்பிக்கையை அவங்க வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு நாடகம் நடத்துகிறாங்கன்னா இதுதான் மிகப்பெரிய பொய். திருநெல்வேலி தூத்துக்குடி தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு. திமுக எம்பி கனிமொழியை சந்தித்த பிறகு தட்சிணமார நாடார் சங்கத்தினர் கோரிக்கையை ஏற்று சங்கம் செயல்படும். அது மட்டுமல்ல, தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு கண்டிப்பாக அதற்கும் உதவி சூரிய சின்னத்திற்கு ஆதரவு அளிப்போம் என்பதை இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க அனைத்து செயல்களையும் செயல்பாடுகளையும் செய்வோம் என்பதை உறுதி கூறுகிறோம். நாமக்கல் தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரன் தீவிர வாக்கு சேகரிப்பு. ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூரில் கோழிப்பண்ணையில் முட்டைகளை சேகரித்து பிரச்சாரம். மாவட்டம் குன்னூரில் திமுக வேட்பாளர் ஆராசா பரப்புரையால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸ் போலீசாருடன் இணைந்து உடனடியாக வழி ஏற்பாடு செய்து கொடுத்த நிர்வாகிகள். ஆரணி மக்களவைத் தொகுதியில் பிரச்சாரத்தின் போது கடுப்பான தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து பேசும்போது சரிவர வேலை செய்யாத மைக்குடன் படாத பாடுபட்டார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பிரச்சாரம். நிலுவையில் உள்ள அரசு திட்டங்களை போராடி நிறைவேற்ற தனக்கு வாய்ப்பளிக்கும்படி கேட்டு பரப்புரை. ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டார கிராமங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திண்டுக்கல் பாமக வேட்பாளர் திலகபாமா விவசாயிகளுடன் சேர்ந்து களை எடுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தும் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு.
பைக்குகளுக்கு பெட்ரோல் போட்டு வாக்கு சேகரித்த நாகை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா. மீனவ பெண்களுடன் இணைந்து மீன் விற்பனை செய்தும் பரப்புரை. திருப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் தீவிர பிரச்சாரம். பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திமுக ஒன்றிய செயலாளர் வீட்டில் வருமான வரி சோதனை. 2 மணி நேர சோதனைக்கு பின்னர் திரும்பிச் சென்ற அதிகாரிகள். லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பெரம்பலூர் பாஜக வேட்பாளர் பாரிவேந்தர் வாக்கு சேகரிப்பு. பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து பிரச்சாரம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடற்கரையோர கிராமங்களின் தேவாலய பங்கு தந்தையர்களை நேரில் சந்தித்த காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் வெள்ளிவாக்கத்தில் வாக்கு சேகரிப்பு. வீதி வீதியாக சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டினார். சென்னை ஓட்டேரியில் வடசென்னை அதிமுக தேர்தல் பணிமனை திறப்பு. அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்பு. மூன்றாவது முறையாக வென்று மோடியே மீண்டும் பிரதமர் ஆவார். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பரப்புரை. மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்றார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கடை போல எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். தேனி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து அவரது மனைவி அனுராதா பிரச்சாரம். ஆண்டிப்பட்டி சுற்றுப்புற பகுதிகளில் குக்கர் சின்னத்திற்கு ஆதரவு கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி ரிட் மனு தாக்கல். இவிஎம் குறைபாடுகளை சரிசெய்ய கோரி அனுப்பிய கடிதம் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 25 லட்சம் குடும்பங்களுக்கு 1487 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கிடம் குரல் பதிவு சோதனை நடத்த என்சிபி அதிகாரிகளுக்கு அனுமதி. டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தேர்தல் நடத்தை விதிகள் வீடியோ கண்காணிப்பு குழு அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் இயக்குநர் அமீர் ஆஜர். ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் சம்மன் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜரானார். பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கியதில் சுமார் 54 லட்சம் ரூபாய் முறைகேடு என விளக்கு. விசாரணை நிலை குறித்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உத்தரகாண்டில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடி
பாரம்பரிய தொப்பி அணிவித்து பாஜகவினர் உற்சாகம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்கிற்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். சிறையில் இருந்து 6 மாதங்களுக்கு பிறகு வெளியே வருகிறார். அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள பாஜகவில் சேருங்கள், இல்லாவிடில் அமலாக்கத்துறை சோதனையை எதிர்கொள்ள தயாராகுங்கள். பாஜக மிரட்டியதாக டெல்லி அமைச்சர் அதிஷி பரபரப்பு குற்றச்சாட்டு. மக்களவைத் தேர்தலுக்கான அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். ஆந்திராவின் கடப்பா தொகுதியில் போட்டியிடுகிறார் YS ஷர்மிளா. ட்ரம்ஸ் வாசித்து அசத்திய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. உச்சநீதிமன்ற தடையையும் மீறி அலோபதி மருத்துவத்துக்கு எதிராக பதஞ்சலி நிறுவனம் விளம்பரங்கள் வெளியிட்ட வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் சாமியார் பாபா ராம்தேவ். தெரிந்தே சட்டவிரோதமாக செயல்பட்ட உங்களின் மன்னிப்பு எங்களுக்கு தேவையில்லை என சாமியார் ராம்தேவ் தரப்படும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டிப்பு. ஒரு வாரத்தில் புதிய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என இறுதிக்கெடு. இமாச்சல பிரதேசம் மண்டி தொகுதியில் பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத் பிரச்சாரம். பாஜக தொண்டர்களோடு தரையில் அமர்ந்து மதிய உணவு அருந்தினார். பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய லாலு பிரசாத்தின் மகள் ரோகிணி ஆச்சாரியா. ராஷ்டிரிய ஜனதா தள தொண்டர்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.